மக்களுக்கு பேரடியாக மாறியுள்ள மற்றொரு விடயம். இலங்கையில் மின்சார விநியோகத்திற்கு ஏற்பட்டுள்ள பெரும் நெருக்கடி. வடக்கு கிழக்கு உட்பட நாட்டின் பல பாகங்களில் மழை. டாலர் நெருக்கடி. கொழும்பு கடலில் தவங்கிடக்கும் எரிபொருள் கப்பல். கிடைத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்துங்கள். பிரதமர் மஹிந்த ஆலோசனை. பசில் பணம் அச்சிடுமிடத்தை கண்டுபிடித்த மைத்திரி. இலங்கையில் அரிசியின் விலை 300 ரூபாயாக அதிகரிக்கும் அபாயம். நாடளாவிய ரீதியில் 20% சிறு உணவகங்கள் மூடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் தற்போது பேசுபொருளாக மாறியுள்ள எரிவாயுடன் தொடர்புடைய வெடிப்புச் சம்பவங்கள் மற்றும் எரிவாயு தட்டுப்பாடு என்பன காரணமாக இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்நிலையில் இதற்கு தீர்வாக கொழும்பில் செயற்படும் பிரபல நட்சத்திர ஹோட்டல்களில் சமையல் எரிவாயுவுக்கு பதிலாக விறகு பயன்படுத்துவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கு மாற்று வழியாக மண்ணெண்ணெய் எடுப்பு பயன்படுத்துவதாக தொழில்சார் உணவு தயாரிப்பாளர்கள் சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் ஏற்பட்டுள்ள நெருக்கடியான நிலைமைக்கு மத்தியில் தொடர்ச்சியாக மின்சாரம் வழங்குவது சவாலாக உள்ளதென இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. இந்த நெருக்கடி நிலைமை காரணமாக சில பிரதேசங்களில் சிறிது நேர மின்தடை ஏற்படும் என மின்சார சபையின் தலைவர் MMC பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். மின்சார சபை நெருக்கடியில் உள்ளது என்பதனை மறைக்க முடியாது. நிதி நெருக்கடி அதிகமாக உள்ளது. கொரோனா காலத்தில் சுற்றுலா ஹோட்டல்கள் உட்பட பல முக்கிய இடங்களில் மின்சார கட்டணம் செலுத்தப்படவில்லை. இதனால் பல்வேறு செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கு முடியாத அளவு நெருக்கடி நிலைமை ஏற்பட்டுள்ளது. வடக்கு கிழக்கு உட்பட நாட்டின் பல பாகங்களிலும் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இன்றைய வானிலை குறித்து வெளிவந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது உவா மாகாணங்களிலும் மட்டக்களப்பு அம்பாறை பொலன்னறுவை மாத்தளை மற்றும் நுவரெலிய ஆகிய மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யும். வடக்கு மாகாணத்திலும் அனுராதபுரம் மற்றும் திருகோணமலை ஆகிய மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை ஆகிய மாவட்டங்களிலும் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். டொலர் நெருக்கடி காரணமாக இலங்கைக்கு எரிபொருளை கொண்டு வந்த கப்பல்களில் இருந்து தரையிறக்கும் பணி இடம்பெறாது என ஐக்கிய தொழிற்சங்கம் தெரிவித்துள்ளது. குறித்த நேரத்தில் டொலர்கள் கிடைக்கப்பெறாத காரணத்தினால் கப்பல்களுக்கான தாமத கட்டணமாக அதிகளவு டொலர்களை செலவிட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக அதன் அழைப்பாளர் தெரிவித்துள்ளார். டீசல் கப்பல் ஒன்று 11 நாட்களில் வந்துள்ளதாகவும் கடந்த 28ஆம் தேதி வந்த பெட்ரோல் கப்பலில் இருந்து இதுவரை தரையிறக்கம் நடைபெறவில்லை எனவும் அதன் அழைப்பாளர் ஆனந்த பாலித மேலும் தெரிவித்துள்ளார். சவால்களுக்கு மத்தியிலும் உங்களுக்காக பாதுகாப்பான மற்றும் வளர்ச்சியடைந்த நாடொன்றை உருவாக்குவதே நாம் இன்று பாடுபடுகின்றோம் என பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். குருநாகலில் மலியதேவ மகளிர் கல்லூரியின் புதிய 3ஆம் மாடி கட்டடத்தை நேற்று தினம் மாணவர்களின் பாவனைக்காக திறந்து வைத்து உரையாற்றும் போதே பிரதமர் இதனை குறிப்பிட்டுள்ளார். உங்களிடம் உள்ள சக்தி அறிவு கல்வியின் மூலமே அறிவு கிடைக்கின்றது. யாரையும் சார்ந்திருக்காது உங்கள் சொந்த காலில் நிற்பதற்கான வாய்ப்பு அறிவால் ஏற்படுத்தப்படுகின்றது. எனவே செல்வந்தர்களாக இருந்தாலும் சரி ஏழையாக இருந்தாலும் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை அறிவாற்றலுடன் வளர்க்க வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நிதியமைச்சர் பசில் ராஜபக்ஷ பணம் அச்சடிக்கும் இடத்தை முன்னாள் அரசு தலைவர் மைத்ரிபால சிறிசேன கண்டுபிடித்துள்ளார். இதன்படி பியக்கமவில் உள்ள தொழிற்சாலை ஒன்றிலேயே பணத்தை அச்சடித்து வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தேவையான அளவுக்கு ரூபாய் அச்சடிக்க முடியும் என குறிப்பிட்ட முன்னாள் அரசு தலைவர் டொலர்களை அச்சடிக்க முடியாது எனவும் தெரிவித்துள்ளார். பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் இலங்கை தற்போது வேறு பல்வேறு நெருக்கடிகளை எதிர்நோக்கி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போது அரசாங்கத்தின் முறையான முகாமைத்துவமின்மையே இதற்கு பிரதான காரணம் எனவும் அவர் சாட்டியுள்ளார். நாட்டில் நிலவும் உர நெருக்கடிக்கு மத்தியில் எதிர்வரும் நாட்களில் அரிசி 1 கிலோகிராம் 300 ரூபாய் வரை அதிகரிக்கக்கூடும் என தகவல் வெளியாகியுள்ளது. பொலன்னறுவை மாவட்டத்தில் உள்ள சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான அரிசியாலை உரிமையாளர்கள் இதனை தெரிவித்துள்ளனர். இது தொடர்பில் கருத்து வெளியிட்டு ஐக்கிய அரிசி உற்பத்தியாளர்களின் சங்கத்தின் தலைவர் முதித் பெரேரா அடுத்த மாத இறுதியில் இலங்கைக்குள் பாரிய அரிசி தட்டுப்பாடு ஏற்படக்கூடும். அரிசிக்கு நீண்ட வரிசை ஏற்படும். விவசாயிகளுக்கு நெல் 1 கிலோகிராமிற்கு 75 ரூபாய் வழங்குவதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது.
மக்களுக்கு பேரடியாக மாறியுள்ள மற்றொரு விடயம். இலங்கையில் மின்சார விநியோகத்திற்கு ஏற்பட்டுள்ள பெரும் நெருக்கடி. வடக்கு கிழக்கு உட்பட நாட்டின் பல பாகங்களிலும் மழை. டொலர் நெருக்கடி. கொழும்பு கடலில் தவங்கிடக்கும் எரிபொருள் கப்பல். கிடைத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்துங்கள். பிரதமர் மஹிந்த ஆலோசனை. பசில் பணம் அச்சிடுமிடத்தை கண்டுபிடித்த மைத்திரி. இலங்கையில் அரிசியின் விலை 300 ரூபாயாக அதிகரிக்கும் அபாயம்.